பாப்பு கவனிடகண்ணா படம் 1.16 இல் கொடுக்கப்பட்ட வரைபடம் f(x) இன் மூலமாக f(9) = 2 என்பது தெளிவாகிறது. இங்க பாருங்க, நீங்க படம் கொடுத்திருக்காங்கடா, இல்ல இதுதான்டா கண்ணா கேள்வியில கொடுத்திருக்க கூடிய படம். அடுத்து இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா f(9) = 2 f(9) = 2 இங்க பாருங்க, இங்க இருக்கா இல்லையா, இங்க பாருங்க f(9)னா எங்க எடுக்கணும், x அச்சுல எடுக்கணும். எங்கடி கண்ணு எடுக்கணும், நீங்க x அச்சுல எடுக்கணும். f(9) = என்னடி கண்ணீங்க 2, இங்க பாருங்க, இங்க கரெக்ட்டா தெரியுதா, ரைட்டா ரைட்லி, அது கணக்குலயே கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க. ஃபர்ஸ்ட் 1 கணக்கு கேக்குறாங்க, என்னடி கண்ணு கேட்டிருக்காங்க, 1 கணக்கு கேக்குறாங்க. இங்க செய்யலாமா, 1 கணக்கு என்னென்ன மதிப்பு, f(0) இத பாருங்க, f(0) f(0) = என்ன மதிப்புன்னு கேக்குறாங்க. இது x அச்சுல எடுக்கணும், புரியுதா, x அச்சினுடைய உறுப்பு 0ன்றது, அதனுடைய நிழல் ஒரு என்னன்னு கேக்குறாங்க, அதனுடைய இமேஜ், ரைட்டா, அதனுடைய இமேஜ் எங்க இருக்கு, இங்க பாருங்க 9 இருக்கா இல்லையா, அடிக்கணுதா, இங்க இருக்கா 9, f(0) = என்ன அடிக்கணு 9. அடுத்தது என்ன அடிக்கணு கேக்குறாங்க, f(7) இதா கணக்கு, இதா சரியா, f(7) f(7)னா எந்த உறுப்பு, x அச்சுல முத 7 எங்க இருக்குன்னு பாக்கணும். இப்படி கோடு போட்டுட்டே போனோம், சிவப்பு கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க, கொஞ்சம் இந்த மவுஸ் வச்சு வரையறது கஷ்டன்றதுனால நான் முதலியே வச்சுட்டேன். அப்ப அதனுடைய நிழல் ஒரு எங்க வருதுன்னு பாருங்க, இத பாருங்க எங்க வருது, இத பாருங்க, இதுக்கு நேரா பாருங்க என்ன இருக்குது, 6 வருதா, வருதா வரல, இதை சந்திக்க கூடிய புள்ளி. இப்ப ஆக்சுவலா என்னன்னா 7ல இருந்து இங்க போய் இங்க இருந்து நீ என்ன பண்ணணும், ஆக்சுவலா கோடு போடணும், இங்க இருந்து என்ன பண்ணணும், நீ கோடு போடணும், சரியா இருக்குன்னு என்ன பண்ணும், கோடு போடணும், இங்க இருந்து என்ன பண்ணும், நீ இப்படி கோடு போடணும், கோடு போட்டா எங்கடாக நான் வருது 6, அப்ப f(7) = 6. அடுத்து என்ன வேணும், ஈ கணக்கு f(2) இங்க இருக்கா 2, இப்ப இந்த 2ல நீங்க ரோஸ் கலர்ல கோடு போட்டுருக்கேன், தெரியுதா, தெரியுதா தெரியலையா, ரைட் அடிக்கண்ண f(2), இந்த 2 எங்க முடியுது அப்படின்னா இங்க வந்து 6, f(2) எங்கதான் முடியுது, 6ல தான் முடியும், f(2) எங்கதான் முடியுது, 6, சரியா அடிக்கண்ண, புரியுதா புரியலையா, ரைட் அடிமா. இப்ப அடுத்தது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம், சரியா, அடுத்தது f(10), அடுத்தது என்ன அடிக்கண்ணு f(10), 10 எங்கடா கண்ணா இருக்குது, இந்த பாருங்க இங்க இருக்கு x அச்சுல 10, அப்ப இங்க x அச்சுல 10னும் போது இங்க இருந்து நீ என்ன பண்ணணும், இந்த பாருங்க y அச்சுக்கு போகணும், இங்க இருந்து எங்க போகணும், y அச்சுக்கு போகணும், அது எங்க வந்து சந்திக்குது, இந்த பாருங்க பூஜ்யத்துல, அப்ப f(10) என்னடி கண்ணு 0, இங்க f(0)க்கு மேல போகணும், கரெக்டா 9 வந்து f(10) x அச்சுல எடுக்கிறோம், ஆனா அது கோடு போடும் பொழுது இங்க வந்து நிழலூர் என்ன கிடைக்குது, 0 தான் கிடைக்குது, இதெல்லாம் தெளிவா பாத்துக்கணும், சரியா. இப்ப முத கணக்கு முடிச்சிருச்சு, அடுத்தது x இன் எந்த மதிப்பிற்கு f(x) = 1 இருக்கும், அப்ப இந்த 1 அப்படின்றது என்னன்னா நிழலூர் இமேஜ், 1ன்றது என்னடி இமேஜ் தான் பாருங்க, 1ன்றது இமேஜ், அப்ப இந்த 1ல இருந்து நீ என்ன பண்ற, கோடு போட்டுக்கிட்டே வரீங்க, இந்த 1ல இருந்து என்ன பண்றீங்க நீங்க, இப்படி கோடு போட்டே வந்து இது எங்க சந்திக்குதுன்னு பாரு, அங்க இருந்து என்ன பண்ணும், நீ கீழே இறக்கணும், இது 9க்கும் 10க்கும் நடுவுல வருதா, அப்ப என்ன அர்த்தம், 9.5, சரியா அடிக்கணு. அடுத்தது ரெண்டாவது கணக்கு f(1) = 9.5, சரியா அடிக்கணு, புரியுதா புரியலையா, ரைட் அடிக்கணு. அடுத்தது படம் 1.16 இல் மதிப்பகம் வீச்சகம் காண்க.
அதான் சொல்றேன், இப்படி எல்லாம் கேட்டாங்கன்னா இதனுடைய கருத்து கான்செப்ட் என்னன்றது குறிப்புல கொடுத்துருக்காங்க புக்ல. நம்ம தான் இந்த பயிற்சி எடுத்துக்காட்டு, இதை தவிர மத்த அதை பாக்குறதே இல்லை. அதனாலதான் நான் கொஞ்சம் கணக்குல இதெல்லாம் கொடுக்குறேன். மதிப்பகம்னா என்ன? இப்ப பாருங்க, சார்பானது எக்ஸில் இருந்து ஒய்க்கு எஃப் என்பது ஒரு சார்பு. எக்ஸில் இருந்து ஒய்க்கு என்னது? எஃப் என்பது ஒரு சார்பு. எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். கணம் எக்ஸை சார்பு எஃப்இன் மதிப்பகம் என்கிறோம். கணம் எக்ஸை, அப்ப இதுதானே எக்ஸ். இது என்னது? எக்ஸ். இது என்னது? ஒய். அப்ப என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குது? ஒன் ஜீரோல இருந்து பத்து வரைக்கும் இருக்குது. எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குது? ஜீரோல இருந்து பத்து வரைக்கும். ரொம்ப முடியாத குழந்தை, நீ என்ன பண்ணிக்கோ, மதிப்பகம் அப்படின்னு போட்டு என்னது? ஜீரோ, ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து இல்ல அப்படின்னா புரியுதா? அல்லது புரியுதா? என்னது? செட் பில்டர் ஃபார்ம், கன கட்டமைப்பு முறையில எழுதுறோம். எக்ஸ், அதன்படி எக்ஸ் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரியதாகவும் அல்லது சமமாகவும் மற்றும் பத்தை விட சிறியதாகவும் அல்லது சமமாகவும் இருக்கும். எக்ஸ் எதனுடைய உறுப்பு? மெய்யன்களின் உறுப்பு. ஏண்டாக நான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன், ஆறுன்னு சொன்னேன். இங்க இப்படிதான் செய்திருக்கீங்க, ஒண்ணு ஜீரோ, ஒண்ணு, ரெண்டு, மூணுன்னு. அப்ப டபிள்யூ எழுதுறான்ல, ஏன் ஆறு எழுதிக்கு? இங்க பாருங்க, ஒன்பது புள்ளி அஞ்சு, இடையில என்ன எண்கள் இருக்குதுன்றதையும் பாக்கணும். நீங்க இப்ப ஜீரோல இருந்து பத்து வரைக்கும்னாலும் இடையில என்ன இருக்கு? தசம எண்கள் இருக்குதா? பி பை கியூ ஃபார்ம் வருதா வரலையா? அப்ப என்ன எண்கள் எழுதணும்? மெய்யன்கள் எழுதணும். இத நிறைய பேர் கரெக்டாவே படிக்க மாட்டேன்றீங்க, இதை கரெக்டா படிக்கணும். எக்ஸ் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரியதாகவும் அல்லது சமமாகவும் மற்றும் பத்தை விட சிறியதாகவும் அல்லது சமமாகவும் இருக்கும்னு சொல்லணும். சரியா? அடுத்தது என்ன கேக்குறாங்க? வீச்சகம். அடுத்தது என்னடி கேக்குறாங்க? வீச்சகம். வீச்சகம்னா என்னன்னு பாருங்க. இப்ப என்ன சொன்ன? ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். எக்ஸில் இருந்து ஒய்க்கு எஃப் என்பது ஒரு சார்பு. எக்ஸின் அனைத்து நிழல் உருக்களையும் கொண்ட கணத்தை எஃப்இன் வீச்சகம் என்கிறோம். அதுக்கு முன்னாடி முத இதை தெரிஞ்சுக்கணும். ஒய் என்னன்னு சொல்லியிருக்காங்க? துணை மதிப்பகம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க துணை மதிப்பகம்ன்றது என்னன்னா, பூஜ்ஜியத்திலிருந்து பத்து வரை துணை மதிப்பகம்னு கேட்டிருந்தா. ஆனா இங்க என்ன கேக்குறாங்க? வீச்சகம்னு கேக்குறாங்க. அப்ப வீச்சகம்னா என்ன வரணும் நமக்கு? நிழலுருக்கள், வெறும் நிழலுருக்கள் மட்டும்தான். எது எதெல்லாம் இமேஜா ஃபார்ம் ஆச்சோ, நிழலுருவா வரக்கூடிய பகுதிகள். எதுல இருந்து எது வரைக்கும் தான் நிழலுருவா வந்திருக்குது நமக்கு? இங்க பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்பதுக்குள்ளதான் வந்திருக்குது. எதுல இருந்து எதுக்குள்ள வந்திருக்குது? பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்பதுக்குள்ள. நீ கேட்கலாம், மிஸ் குறிப்பிட்ட எண்கள் மட்டும் தானே எழுதியிருக்கோம், அப்படி கிடையாது. இங்க வந்து அவங்க கேட்டிருக்கிறது, இது கேட்டிருக்காங்க, அதனால நம்ம இந்த இதெல்லாம் புள்ளி வச்சோம். ஆனா எதுல இருந்து எது வரைக்கும் நிழல் உருவா வந்திருக்கு? இந்த கிராஃப் இங்க பாருங்க, இந்த கிராஃப் வர்றதுதான். இந்த கிராஃப் இந்த ஒன்பதுல இருந்து தொடங்கி இங்க வந்திருக்குதா? அப்ப எதுல இருந்து எது வரைக்கும்? பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியுமே என்னதான்? நிழலுரு தான். எவ்ரி பாயிண்ட், இந்த நைன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே என்னது? இமேஜ் தான். அதனால நம்ம வீச்சகம் ஆக்சுவலா எப்படி எழுதணும்? ஜீரோ கமா ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா அஞ்சு கமா ஆறு கமா ஏழு கமா எட்டு கமா ஒன்பது. பத்தை எழுதக்கூடாது, ஏன்னா பத்துக்கு கிராஃப் போகல, வரைபடம் போகல. பத்து வரைக்கும் எழுதுனா அது என்னவா மாறிடும்? துணை மதிப்பகமா மாறிடும். அல்லது ஆக்சுவலா இந்த செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுறது ரொம்ப எக்ஸாக்டான ஆன்சர். எக்ஸ் அதன்படி, புரியுதா? இப்படியும் வைக்கலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம்? எக்ஸ் போட்டு இப்படி கோலனும் போடலாம். எக்ஸ் அதன்படி எக்ஸ் ஆனது, புரியுதா, பூஜ்ஜியத்தை விட பெரிதாகவும் அல்லது சமமாகவும் மற்றும் ஒன்பதை விட சிறியதாகவும் மற்றும் சமமாகவும் இருக்கும். மேலும் எக்ஸ் ஆனது எதனுடைய உறுப்பு? ஆறினுடைய உறுப்பு. எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஆர். சரியா கண்ணு? புரியுதா? இது எத்தனாவது கணக்கு? மூணாவது கணக்கு. அடுத்தது நாலாவது.
F என்ற சார்பில் R இன் நிழலுரு என்ன? அப்ப R நிழலுருனா என்ன? Y அச்சுல தான் ஆன்சர் வரும். அப்ப நம்ம எங்க பார்க்கலாம்? X அச்சுல பார்க்கலாமா? அத பாருங்க. R இருக்கா? R இன் நிழலுரு. இந்த கிளிப்பச்ச கலர்ல இப்படி போட்டுருக்கேனா? போட்டுருக்கேனா போடலையா? இங்க வருதா? கரெக்ட்டா மீட் ஆகுதா? ஆகுதா ஆகலையா? அது எப்படி மீட் ஆகுதுன்னு பாக்குறத பாரு. கரெக்ட்டா போலாமா? எங்கடா கண்ணா வருது? அஞ்சு. எங்க வருது? அஞ்சு. அப்ப இத நம்ம ஆறின் நிழலுருனா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் ஆறு. எத்தனாவது கணக்கு? நாலாவது கணக்கு. எஃப் ஆஃப் ஆறு ஈக்குவல் டு அஞ்சு. இல்ல மிஸ் எனக்கு இந்த எஃப் ஆஃப் ஆறுன்னு எழுத தெரியாதுன்ற குழந்தை அப்படியே எழுதிக்கோ. எஃப் என்ற சார்பில் ஆறின் நிழலுரு ஐந்து. இது அப்படியே எழுதிக்கோ. இது அப்படியே எழுதி இந்த எண்ணெய் எடுத்துரு. என்னன்னு எடுத்துட்டு என்னன்னு எழுதிக்கோ. ஐந்து அப்படின்னு எழுதிக்கோ. புரிஞ்சுது அடிக்கணும். அதனால இப்ப ஏன் இதை நான் படிக்க சொல்றேன் அப்படின்னா பாருங்க, இப்ப மதிப்பகம்னு கேட்கறாங்க, வரையறை மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம்னு கேட்கறாங்க. இப்ப இந்த கணக்க போடும்போது இதை நீ படிச்சு இது பண்ணீங்கன்னா வரையறையில ரெண்டு மார்க் உனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். புரியுது அடிக்கணும். முடியாதுன்றது இல்ல, கொஞ்சம் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றது தான், வேற ஒண்ணும் இல்லடா.